ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 10,000 ருபீஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் ஒன் ரியல்மி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி C55. ஸோ இதில் 6.7 inches ஃபுல் எச்டி ப்ளஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் கிலியோ G85 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு. 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து 2 cameras இருக்கு. 64 MP கேமரா, 2 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 வந்து பேஸ் பண்ணுது. இந்த மொபைல் நமக்கு 6 GB ராம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,100 வந்து பார்த்தா செல் பண்ணிருக்காங்க. இந்த 10,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள 4G மொபைல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். ஸோ 5G மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம 4G மொபைல் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ 4G வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மொபைல் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெட்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 13C 5G. ஸோ ரெட்மி மொபைல் தான் வேணும், பட் எனக்கு கம்மியான மொபைல் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா வந்து 13C 5G நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஓகே, இல்லை 6.7 inches ஃபுல் எச்டி ப்ளஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் டைமண்ட் சிட்டி 6100+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP டுவெல் கேமரா வந்து இருக்கு. 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. 18 W வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து 10 W சார்ஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இதில் மீ 14 பேஸ்டான ஆண்ட்ராய்ட் 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 14 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 4 GB RAM, 6 GB RAM, அதுக்கப்புறம் 8 GB RAM அவைலபிளாக இருக்கு. இதில் பேஸ் வேரியன்ட் 4 GB RAM, 100 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13C 5G வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ரெட்மி தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெட்மி 13C 5G நோட் பண்ண வேண்டிய 2 விஷயம். ஸோ இதில் 5 MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 W சப்போர்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் பாக்ஸ் 10 W சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு டிவைஸ் சார்ஜ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா ரெட்மி 13C 5G வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போக்கோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro 5G. ஸோ இது நமக்கு வந்து பார்த்து 13C 5G என்ன பார்த்தோமோ அதே சிமிலான ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்து 6.7 inches ஃபுல் எச்டி ப்ளஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஸோ இதில் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. பட் இதில் 18 W சப்போர்ட் வந்து பண்ணும். பட் அந்த சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 MP டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 RAM அவைலபிளாக இருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB RAM, 120 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 அந்த ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000 வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம போக்கோ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 13C 5G இது வந்து பார்த்து சிமிலான ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போக்கோ M6 Pro 5G வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து 5 MP செல்ஃபி கேமரா வந்து 13C 5G வந்து கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ M6 Pro உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 13C 5G பாக்ஸில் உங்களுக்கு அந்த 18 W சார்ஜர் வந்து கிடைக்காது. பட் இந்த போக்கோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த போக்கோ M6 Pro 5G அதுக்கப்புறம் ரெட்மி 13C 5G ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு அந்த கேமரா அந்த பேட்டரியில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸிங் நமக்கு ஒரே மாதிரி சேம் ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க, 11,000 ரூபா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.
இந்த ஃபைனல் ஒன் ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஆல்ரவுண்டர் ஃபோன் இது. ஸோ மோட்டோ G34 5G ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்து 6.5 inches HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஸோ இதில் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து மொபைல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 50 MP அப்புறம் 2 MP. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா 11,000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டாக ஒரு 5G மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மோட்டோ G34 5G வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த HD+ டிஸ்பிளே மட்டும் பரவாயில்ல ஓகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம சேனல் வந்து மோட்டோ G34 5G அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்டான ஆப்ஷனாக அந்த மோட்டோ வந்து இருக்கு. பட் நமக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மொபைல் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து எப்பவுமே இருக்கிறது கிடையாது. இப்போதைக்கு அந்த 8GB RAM ஸ்டாக் அவுட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000-12,000 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான 4G and 5G மொபைல்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து எதை வாங்க போகிறீங்க, எதை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கான எல்லா பெஸ்ட் பை லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்லா சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.